ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். மிரே அசட் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் இது அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மிரே அசட் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இது வந்து ஒரு NFO அப்படின்றதுனால 8th October 2024 ஓப்பன் ஆகி 22nd October 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். அண்ட் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் TRI தான் இவங்க பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க. எக்ஸிட் லோட் என்ட்ரி லோடுன்னு எதுவுமே இந்த ஃபண்டில் கிடையாது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஜஸ்ட் 5000 ருபீஸ். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் எக்தா கலா அண்ட் மிஸ்டர் விஷால் சிங். அண்ட் ரிஸ்கோ மீட்டர் படி இந்த ஃபண்டில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த அண்டர்லைங் இண்டெக்ஸில் இருக்கிற செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸை எப்படியாவது க்ளோஸ்லி ரெப்ளிகேட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி அந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எவ்வளோ க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். ப்ளஸ் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால இதில் ட்ராக்கிங் எரரும் உண்டு. ஸோ இதான் இதோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஃபண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம், அதாவது நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸை பற்றி. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ், மிட், ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் செக்மெண்ட்ஸை கவர் பண்ணுற 750 ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எப்படி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 500 இண்டெக்ஸ்லேருந்து ஒரு பார்ட், நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ்லேருந்து ஒரு பார்ட்டுன்னு எடுத்து நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் இந்த இண்டெக்ஸில் எவ்வளோ வெயிட் எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலியமாக டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸை நம்ம வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், லைக் பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ETF இல்லை மற்ற ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு நிறைய விஷயத்துக்கு நம்ம இது இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், IT, ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூல்ஸ், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸ், FMCG, ஹெல்த் கேர், கேபிட்டல் குட்ஸ், பவர், கன்சியூமர் சர்வீசஸ், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டெலிகம்யூனிகேஷன், கெமிக்கல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சர்வீசஸ், ரியாலிட்டி, டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, என்டர்டைன்மெண்ட் அண்ட் பப்ளிகேஷன், டைவர்சிஃபைட், ஃபாரஸ்ட் மெட்டீரியல்ஸ், யூட்டிலிட்டிஸ்ன்னு இத்தனை செக்டர்ஸ் இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் வெயிட்டே 26.97% கொடுத்து ஃபினான்ஷியல் செக்டாரை தான் ரொம்ப சர்வீசஸ் செக்டாருக்கு தான் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. லோஸ்ட் வெயிட்டேஜ் 0.06% வந்து யூட்டிலிட்டி செக்டாருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸோட டாப் 10 கம்பெனிஸ் என்ன ரெப்ரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ICICI பேங்க் லிமிடெட், இன்ஃபோசிஸ் லிமிடெட், ITC லிமிடெட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட், லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட், பாரதி ஏர்டெல் லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் HDFC பேங்க் லிமிடெட்க்கு கொடுத்துருக்காங்க 6.17% வெயிட்டேஜோட. இதில் டாப் 10th பொசிஷன் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 1.57% வெயிட்டேஜோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன்ஸ் வந்து August 30, 2024 வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு டேட்டா வச்சு நம்ம பார்த்தோன்னா, நம்மளுக்கு தெரிய வர்றது என்னென்னா, இந்த 1 இயரில் 42.13%, 5 இயர்ஸில் 23.21%, அண்ட் இன்செப்ஷன்லேருந்து 15.82% ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு இந்த இண்டெக்ஸ். அண்ட் நம்ம இந்த இண்டெக்ஸ் கிராஃப்லேருந்தும் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஷார்ட் டேர்ம் விட ஒரு லாங் டேர்ம் பீரியடில் பார்த்தோன்னா இந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ஒரு ஸ்டெடியாக சிக்னிஃபிகண்ட் ரைஸ் இருக்குது, அது எஸ்பெஷலி 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதனால ஒரு லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸில், ஒரு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண இது கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃபண்டை பற்றின டீட்டெயில்ஸும் அண்ட் இந்த இண்டெக்ஸ் பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இப்போ தெரியும். ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்னு எப்படி அனலைஸ் பண்ண போகிறோன்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஒரு 4 கீ அட்வான்டேஜஸ் இருக்கு. 1 வந்து காம்ப்ரிஹென்சிவ் மார்க்கெட் எக்ஸ்போஷர். ஸோ இதோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லா மார்க்கெட் செக்மெண்ட்க்குமே இது கொடுக்குற எக்ஸ்போஷர் தான், லைக் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ அப்படின்ட்டு நிறைய செக்மெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டாக்ஸ்க்கு இது எக்ஸ்போஷர் கொடுக்குது. இதனால ஒரு சிங்கிள் ஃபண்ட்லேயே நம்மளுக்கு ப்ராடர் டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது ஒரு இன்வெஸ்டராக.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு பேசிவ் ஸ்ட்ராட்டஜி இது ஃபாலோ பண்ணுது, ஏன்னா நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸை மட்டும்தானே இது ட்ராக் பண்ணுது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால. அதனால் ஒரு கம்பேர் டு ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் நம்ம பார்த்தோம்னா இதில் கம்மியான மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் தான். ஸோ லோவர் காஸ்ட்லேருந்து பெனிஃபிட்டும் ஆக முடியும், அதே நேரத்தில் மார்க்கெட் வைட் எக்ஸ்போஷரும் நம்மளுக்கு கிடைக்குது. தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செக்டாரில் லெஸ் பயாஸ்டாக இருக்கிறது. லைக் சில ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே செக்டாரில் ஹெவியாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, பட் இந்த ஃபண்ட் வந்து நிறைய வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சிங்கிள் செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்குன்றது இதில் ரெடியூஸ் ஆகியிருக்கு. அண்ட் லாஸ்ட்லி ஃபோர்த் அட்வான்டேஜ் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இது டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டாருக்கு இந்த ஃபண்ட் ஒரு சாலிட் சாய்ஸாக இருக்குது, ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டியை பொறுமையாக வந்து ரைட் அவுட் பண்ண வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டோட ஓவரால் க்ரோத்லேருந்து நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இந்த ஃபண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த ஃபண்டில் இருக்குது. இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இதில் நிறைய பொட்டன்ஷியல் ட்ராபேக்ஸ் இருக்குது. இதில் மேஜர் நாலு பொட்டன்ஷியல் ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இது ஒரு பேசிவ் ஃபண்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஒரு ஃபண்ட் மேனேஜர் இங்கே இல்லை மார்க்கெட் டிப்லையோ இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் கேபிட்டலைஸ் பண்ண ஒரு ஃபண்ட் மேனேஜர் இங்கே இல்லை இந்த கைட் பண்ணுறதுக்கு. ஒரு பேசிவ் ஃபண்டுன்றதால இண்டெக்ஸை மட்டும்தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணோம். இதனால் இது மார்க்கெட் பேடாக போனாலும் ஃபைன், குடாக போனாலும் ஃபைன், இந்த ஃபண்ட் வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டை மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ எவ்வளோ எவ்வளோ வந்து இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ண முடியுமோ அதான் பண்ணுமே தவிர ஒரு ஃபண்ட் மேனேஜர் மாதிரி இப்போது ஒரு மார்க்கெட்டில் இந்த டைமில் இந்த ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியில் கேபிட்டலைஸ் பண்ணலாம், இல்லை இந்த மார்க்கெட் கரெக்ஷன் பீரியடில் ஏதாவது மார்க்கெட் கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலான்ற மாதிரி எந்த மாதிரியான ஆக்டிவ் டெசிஷன் மேக்கிங் அங்கே இருக்காது. அண்ட் இன்னொரு பொட்டன்ஷியல் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ராடர் எக்ஸ்போஷர் நல்லதாக இருந்தாலுமே இதில் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இன்க்ளூட் ஆகிறதுனால கொஞ்சம் வாலட்டாலிட்டி இதனால் அதிகமாகுது இந்த ஃபண்டுக்கு. ஏன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸை விட ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது கம்பேர் டு. ஸோ இதனால் உங்கள் இந்த ஃபண்டோட வேல்யூவில் ஷார்ப்பஸ் ஸ்விங் ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு ட்ராபேக் வந்து பொட்டன்ஷியலி லோவர் ரிட்டர்ன் இன் புல் மார்க்கெட். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான புல் மார்க்கெட் டைமில் என்ன ஆகும்னா லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து பர்ஃபார்மன்ஸை டாமினேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால் இந்த ஃபண்ட் மற்ற எல்லா செக்டார்ஸ்லையுமே ரொம்ப டைவர்சிஃபைடாக இருந்தாலுமே பியூர்லி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இதால் கொடுக்க முடியுமா அப்படின்றது டவுட்ஃபுல் தான். அண்ட் ஃபோர்த் பொட்டன்ஷியல் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிபெண்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது ஒரு என்டையர் மார்க்கெட்டையும் ட்ராக் பண்ணுறதுனால இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸும் என்டையர்லி மார்க்கெட் டிபெண்டன்ட் தான். ஸோ மார்க்கெட் புவர்லி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இந்த ஃபண்டும் அந்த அளவுக்கு ஒரு டவுன் டர்ன் பீரியடில் வந்து ப்ரொடெக்ஷன் எதுவும் இருக்காது, ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜின்னு எதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு புவர்லினா இதுவே புவர்லி தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா எந்த விதமான ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஒரு டவுன் டர்ன் பீரியட் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனும் இந்த ஃபண்டில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொட்டன்ஷியல் ரிஸ்க்கும் கன்சிடர் பண்ணி தான் இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ணும். இப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையா, மிரே அசட் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணதுலேருந்து நம்மளோட ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனலைசஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த ஃபண்ட் ஒரு ப்ராட் மார்க்கெட் எக்ஸ்போஷரை நம்மளுக்கு லோ காஸ்ட்டில் கொடுக்குது. இதனால் ஒரு லாங் டேர்ம் க்ரோத் அது எஸ்பெஷலி அக்ராஸ் மார்க்கெட் செக்மெண்ட்ஸில் எதிர்பார்க்குற ஒரு இன்வெஸ்டாருக்கு இது ஒரு கிரேட் ஆப்ஷனாக அமையலாம். ஆனாலுமே இது ஒரு இதோட இந்த ஃபண்டோட பேசிவ் நேச்சர் அண்ட் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் வந்து ஹையர் வாலட்டாலிட்டியுமே இதோட சேர்ந்து தான் வருது. அண்ட் மார்க்கெட் டவுன் டர்ன் பீரியடில் எந்த டிஃபென்சிவ் மெஷர்ஸும் நம்மளால் எடுக்க முடியாத காரணத்தால் இதோட பேசிவ் நேச்சர் காரணத்தினால நம்மளுக்கு இது வந்து இதில் இந்த மாதிரி பொட்டன்ஷியலாக ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் ரிஸ்க் டாலரன்ஸ் எல்லாமே அலைன் ஆகுதா இந்த ஃபண்ட் இது அப்படின்ட்டு பார்த்து தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு த இன்வெஸ்டர், உங்களோட யூனிக் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு இது அலைன் ஆகுதான்னு பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண சுத்தமாக வில்லிங்காக இல்லை, அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க நீங்கள் வில்லிங்காக இல்லைன்னா ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இன்னொன்று அப்படியே நீங்கள் இதில் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே ஆல்ரெடி இந்த மாதிரி மார்க்கெட்டை சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணால் இன்னும் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர் ஓடையே இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீ அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ப்ராபப்ளி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மார்க்கெட்டே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வரணும், ஒரு டைனாமிக் ஃபண்ட் அலோகேஷன் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் அதிகமாக அதுக்கு இருக்குது.
ப்ளஸ் இது இண்டெக்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ணும், அதனால் இண்டெக்ஸை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி என்ன இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அலைன் ஆகுதா இல்லையா, சூட்டபிளாக இருக்குமா இல்லையான் டவுட்ஸ் இருக்குன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக நீங்கள் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டை கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட சூட்டபிள் இருக்கா அலைன் ஆகுதான்னு பார்த்து உங்களுக்காகவே ஒரு கஸ்டமைஸ்டு ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் இன்னும் சிம்பிளிஃபைடாக ஆகிடும், உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் ரனில். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டைரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.